السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن خير الكلام كلام الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وحب المرء لا يحب إلا لله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم நிறையுடைய வாழ்வழித்து நெடும்பால உலகளித்து மறையளித்த மன்னனுக்கு மாபெரும் புகழனைத்து அவன் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்தரக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் யாவர் மீதும் குறிப்பாக அதிலும் சிறப்பாக இந்த அல்லாஹுடைய அருளலம் பொழியக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிலும் கண்ணியம் பொருந்திய இந்த கடைசி 10 இரவுகளில் இந்த நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய நபி தோழியர் தியாக வரலாறுடைய தொடர்பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றுவட்டுமாக அன்பிற்குரிய ஏக வல்லோனின் நல்லடியார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலே ஏற்படுத்திய செல்வங்களிலே மிக பசுமையான உயர்ந்த செல்வம் எது என்று ஒரு சமயம் சஹாபாக்களிடத்தில் வினவினார்கள் அந்த தூய மக்கள் தங்களுக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிடினும் சரி சொல்வார்கள் அல்லாஹு ரசூல அலம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த உலகத்தில் படைத்த செல்வங்களிலே மிக உயர்தரமான பசுமையான தலை சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தீண்டா பெண் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெண்கள் ஒரு பெண் என்பவளுடைய படைப்பின் நோக்கமே ஒரு சிறந்த உலகத்திற்கான ஒரு அமைதியின் ஒரு உருவமாக அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்திருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய படைப்புடைய உன்னத நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவளின் மூலமாக அந்த ஆண் இலைப்பாரும் பொருட்டு நிம்மதி அடையும் பொருட்டு ஒரு ஆணுக்கும் அவனுடைய சுற்றியுள்ள அவனுடைய குடும்பத்திற்கும் அமைதியின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பீஸ் ஜென்ரேட்டராக வாழ வேண்டியது ஒரு பெண்ணுடைய கட்டாய கடமை இந்த உலகத்திலே ஒருவரில் சிறந்தவன் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னென்றா உங்களில் யார் தன் மனைவியிடம் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கு வேற யாட்ட வேண்டாம் நாம் நற்பேர் வாங்கிடலாம் எப்படிப்பட்ட ஆள்கிட்டையும் ஒரு மனைவிட்ட நற்பேர் வாங்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம 10 விஷயம் நாம் செய்தாலும் 11வது நாம் செய்யவிடாமல் போனால் அதைத்தான் தூக்கி நிப்பாட்டிட்டு பேசக்கூடிய பெண்கள் பலராக இருப்பார்களே தவிர இவ்வளவும் செய்தார்கள் என்று யோசித்து பார்க்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பாங்க அப்போ ஒரு பெண் என்பவளுடைய தலையாய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனை அனுசரித்து வாழ்வது கணவனுக்கு விருப்பப்பட்ட நிகழ்வுகளை செய்வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவண்டா அவள் அந்த கணவனுக்கு நிம்மதி அளிக்க வேண்டும் அமைதி அளிக்க வேண்டும் அந்த கணவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் அவள் செய்துவிடக்கூடாது அந்த கணவனுடைய செல்வத்தையும் அவரின் மூலமாக அவள் பெறக்கூடிய அந்த குழந்தைகளையும் நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் இதுதான் ஒரு பெண்ணுடைய தலையாய கடமை அப்படி ஒரு அழகிய முன்மாதிரியான ஒரு பெண்மணியுடைய வரலாறைத்தான் இன்றைய தொடர் பயானில் கேட்கிறோம் ஏன்டா நம்மளுடைய இந்த சஹாபிய வரலாறுகளே நான் உங்களுக்கு கான்செப்டுவலாக நடத்திட்டு வர்றேன் குழந்தை வளர்ப்புக்கென்று ஒரு முன்மாதிரி ஹெக்குமத்துக்கென்று ஒரு முன்மாதிரி தைரியத்திற்கென்று ஒரு முன்மாதிரி விருந்தோம்பலுக்கென்று ஒரு முன்மாதிரி அதே போன்று இன்றைக்கு நாம் பார்க்க குழந்தை வளர்ப்புக்கு மாறி ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி எவ்வாறு நடந்து கொள்வது ஒரு மனைவியுடைய தன்மை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ஒரு பெண்ணுக்கு வழங்குகின்றது ஒரு பெண் என்பவள் எந்த அளவுக்கு இந்த மனைவி என்ற ஸ்தானத்தில் முழுமை அடைகின்றாள் என்பதை பற்றியான ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெண்ணுடைய வரலாறையை நாம் இன்றைக்கு அறிய இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே முழுக்க முழுக்க மௌட்டீக பழக்கத்திலே
இணை வைப்பிலேயே சதா சர்வகாலமும் ஊறி உறைந்து போன ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்து இஸ்லாம் எப்பொழுது சொல்லப்பட்டதோ அந்த நிமிடமே சத்தியத்தின் செவியோசையை தனக்கு வழங்கிய மாபெரும் ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்மணி. மக்கா நகரம் முழுக்க அந்த ஹிஜாஸ் பகுதியே சொல்வார்களாம். ஒரு அறிஞர் சொல்கின்றார், கணவன் மனைவி வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்க்கைக்கு சில கப்புள்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லி காட்டுவோம், ரோல் மாடலாக, முன்மாதிரிகளாக. அப்படி அந்த அரபு தேசம் முழுக்க ஒரு கணவன் மனைவிண்ட இப்படி மாறி வாழணும் என்று இந்த பெண்ணை தான் சொல்லி காட்டுவார்களாம். அவ்வளவு தன் கணவனோடு ஒரு அநுண்ணியமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த பெண்மணி. அவங்களுடைய பேர் ஹிந்த் பின்த் அபு உமையா ரலி அல்லாஹ் அன்ஹா. நமக்கு ஹிந்துண்டா ஒரே ஒரு ஆள் தான் ஞாபகம் வருது, அது அபு சுஃபியானுடைய மனைவி. ஆனால் அவங்க ஒரு ஆள் இல்லை ஹிந்து, அவங்களுடைய அதனால தான் சஹாபாக்களுடைய பேர்கள் வரலாற்றில் படிக்கும்போது முழு பேரையும் நசபோடு படிக்கணும். அவங்க பேர் ஹிந்த் பின்த் உத்பா. அவங்க தான் அபு சுஃபியானுடைய மனைவி. ஹம்சா அவர்களை கொல்வதற்கு ஆள் ஏவியவர் அவர்தான். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் அவர்தான். ரசூலுல்லாவுடைய மன்னிப்பு எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை மாற்றியதென்றால், இந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாட்ட வந்து கேட்டாங்களாம் மக்கா வெற்றிக்கு அப்புறம், யா ரசூலுல்லா, என் கணவர் அபு சுஃபியான் கஞ்சனாக இருக்கிறார், அவரோ ஏழைகளுக்கு தர்மம் செய்ய காசு தரமாட்டேங்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில், அவர் சட்டையை கலட்டி வச்சுட்டு போகிற சமயத்தில், அவர் ஆடைகளில் இருந்து அவருக்கு தெரியாமல் அந்த பணத்தை நான் எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் இது கூடுமா என்று கேட்டார்கள் என்றால், எப்படிப்பட்ட பெண்ணை எப்படி இஸ்லாம் மாற்றிருக்குன்னு பாருங்கள். ஒரு ரசூல், ஒரு மனிதனுடைய மன்னிப்பு ஒரு உக்கிரமான உள்ளம் கொண்டவர்களையும் ஒரு உலர்ந்த உள்ளம் கொண்டவர்களாக மாற்றிருக்கு. தன் கணவனுடைய பணத்தை அவருக்கு தெரியாமல் நான் செஞ்சால் அந்த தர்மம் கூடுமான்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்கள மா, அது ஹிந்து பின்த் உத்துபா. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பெண்மணி ஹிந்த் பின்த் அபு உமையா. இது என்ன பார்க்காத கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கலாம் என்று உங்களுக்கு தோணும். அவர்கள் வரலாற்றில் இயல்பாக அவர்களுடைய குண்ணியத்தால் அறியப்பட்டார். அவங்களுக்கு சலமா என்ற ஒரு பிள்ளை பிறந்தது, அதனால் வரலாற்றிலே அவர்கள் உம்மு சலமா என்ற பெயரால் அறியப்பட்டார்கள். ஆரம்பத்தில் நான் வசனத்தை ஓதி காட்டினேன், சூரா அஹ்சாப் 33வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். ரசூலுல்லாஹ்வை பார்த்து, இந்த தோழர்களை பார்த்து, மக்களை பார்த்து, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அந்நபியு, இந்த நபி இருக்கிறாரு, உங்களுக்கு மத்தியில் எப்படி நேசிக்கப்பட வேண்டியவர் என்றால், அன்ஃபுஸ், உங்களுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கப்பட வேண்டியவர். வ அஸ்வாஜுஹு, அவர் யாரை திருமணம் முடித்தார்களோ அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, உம்மஹாத்துஹும், உங்களுக்கு உங்களுடைய உம்மாவை விட மதிப்பிற்குரியவர் என்று சொல்லி காட்டுறான். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளில் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மனைவி இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய இயற்பெயர் தான் ஹிந்த், ஹிந்த் பின்த் அபு உமையா. இவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்க்கும் பொழுது மக்சூம் கோத்திரம், அதாவது அபு ஜஹலுடைய குடும்பம். அபு ஜஹலுக்கு இவங்க என்ன உறவு என்பதை நாம் நெருக்கமாக ஒரு முன்னோட்டம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த 2வது பாகத்துடைய 30 கேள்விகளில் ஒரு கேள்வியாக உங்களுக்கு கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன், முகீராவுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தன, அவர்களின் பெயர்கள் என்னவென்று ஒரு கேள்வி. எல்லாருமே சரியாக எழுதியிருந்தீர். என்னென்று, ஹிஷாம், அபு ஹுதைஃபா, அபு உமையா, வலீத் என்று எழுதியிருந்தீர். அந்த ஹிஷாமுடைய மகன்தான் அபு ஜஹல், வலீதுடைய மகன்தான் ஹாலித், ஹாலித் பின் வலீத் என்று பிரசித்தி பெற்ற சஹாபி. அபு உமையாவுடைய மகள் தான் உம்மு சலமா. அப்போ உம்மு சலமா அபு ஜஹலுக்கு யார்? சகோதரி. உம்மு சலமாவுடைய வாப்பாவும் அபு ஜஹலுடைய வாப்பாவும் கூட பிறந்த காக்காவும் தம்பியும், ஒரே விலாசத்துக்கு சொந்தக்காரர். அப்போ அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த பெண்மணி இந்த உம்மு சலமா. அந்த உம்மு சலமாவுடைய கணவர், அவர் வரலாற்றிலே அபு சலமா என்ற பெயரால் அறியப்படுறாங்க. என்ற சலமான்னு ஒரு புள்ள அவங்களுக்கு பிறந்ததுனால. இந்த அபு சலமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாவுடைய நெருங்கிய உறவினர் என்று வரலாறு சொல்கின்றது. ரசூலுல்லாவுடைய ஒரு மாமி பேர் நான் உங்களுக்கு சொன்னேன், பர்ரா என்று. அந்த பர்ராவுடைய மகன்தான் அபு சலமா என்று சொல்கிறாங்க.
இந்த கணவன் மனைவியாக இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றவங்க இரண்டு மூன்று தம்பதியினர் தான். அதில் ஒரு தம்பதியினர் இவர்கள். அவ்வளவு தூரம் மார்க்க விஷயத்தில் கூட ரெண்டு பேர் ஒத்துமையாக வந்திருக்கிறாங்க. முன்னாடி உள்ள காலத்தில் எப்படின்னா, ஒன்று கணவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார், மனைவி நிராகரிப்பின் பக்கம் இருப்பாங்க. இல்லை மனைவி சத்திய மார்க்கத்து பக்கம் வந்திருப்பாங்க, கணவன் இறை நிராகரிப்பில் இருப்பாங்க. ரெண்டு பேருமே இஸ்லாத்தை, அதுவும் ஆரம்ப காலத்தில் அசாபிக்கூனல் அவ்வளூன் என்ற பெயர் பெறக்கூடிய அந்த உத்தம நிலையிலே வந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா. அவங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அவர்கள் குடும்பத்தார் அவர்களை நிந்தித்து கொண்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு ஆண்ட்ட போய் பேச மாட்டாங்க, பெண்ணிடம் ஈஸியாக பேசிடுவாங்க. ஏன் போய் போய் இந்த கொள்கையில் போய் சேர்ந்தா, நம்ம குடும்ப பேரே கெட்டு போயிடுச்சே, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுட்டு நீ போயிட்டா, நம்ம முன்னோர்களுடைய கொள்கையை விட்டுட்டு போயிட்டா என்று அந்த குடும்பம் ஃபுல்லாக, அபூஜஹலுடைய குடும்பமே வசைப்பாடுது. என்ற அபூஜஹலுடைய சகோதரி தங்கச்சி, ஆனால் அது எதுக்குமே அவங்க செவி சாய்க்காமல், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மையான கொள்கை, இதை நான் ஏற்றுக்கொண்டேன், நானும் என் கணவனும் அந்த மார்க்கத்திலே தான் இருப்போம் என்று உறுதியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் முதல் மூன்று வருஷம் மறைமுக பிரச்சாரத்தில் இருந்த இஸ்லாம் நான்காவது ஆண்டில் தான் ரசூலுல்லா உடைச்சி சொல்கிறாங்க இஸ்லாத்தை. அப்போ தான் ஒரு நபிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய சஹாபாக்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அதில் நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு ரசூலுல்லா இரண்டு முக்கியமான தீர்மானத்தை எடுத்தார்கள். உள்நாட்டு தாவாவை செய்வதற்கு ஒரு தீர்மானமும், வெளிநாட்டு தாவாவை செய்வதற்கு இன்னொரு தீர்மானமும் எடுத்தாங்க. உள்நாட்டிலே தாவா செய்வதற்கு அர்கம் என்ற ஒரு சஹாபியுடைய வீட்டை தேர்ந்தெடுத்தார்கள். வெளிநாட்டில் போய் தாவா செய்வதற்கு அபிசீனியாவை தேர்ந்தெடுத்தாங்க. இது முன்னாடியே நான் உங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலையும் சொல்லியிருக்கிறேன். அதில் 14 ஆண்களும் 4 பெண்களும் போனாங்க என்று அந்த 4 பெண்களுடைய பேரையுமே உங்களுக்கு கேள்வி பதிலில் கேட்டிருந்தேன். எல்லாருமே நீங்கள் எழுதியிருந்தீங்க, என்னென்று ருக்கையா, உம்மு சலமா, லெய்லா, சிஹலா ரலி அல்லாஹ் அன்ஹுமா என்று எழுதியிருந்தேன். அப்போ அதிலேயே பாருங்க, கணவன் மனைவியாக அதில் ஹிஜ்ரத் சேர்ந்தவர்கள் ருக்கையா உம்மு உஸ்மானுக்கு அடுத்தபடியாக அபு சலமா, உம்மு சலமா, அந்தளவுக்கு தான் கணவனை பிரிஞ்சதே இல்லை. எவ்வளோ ஒரு நல்ல ஒய்ஃப்னு பாருங்க, தான் கணவர் ஹிஜ்ரத் போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஆண் போகிறதுக்கும் ஒரு பெண் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தன் கணவனோடு அவ்வளோ ஒரு நெருக்கிய பந்தத்திலே வாழ்ந்து வந்த பெண்மணி, ஆனால் என்ன செஞ்சாங்கண்டா இவங்க திருப்பி அந்த மக்கா அபிசீனியாவில் போன கூட்டம் மீண்டும் வருது பாருங்க. ஜஃபர் அலி அல்லாஹுடைய தலைமையில் மீண்டும் அந்த படம் போகும்போது உம்மு சலமாவும் அபு சலமாவும் போகலை. அப்போ ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க. அப்போவுமே கணவனும் மனைவியும் பிரியவே இல்லை, ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் பண்ணி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுண்டா, உஹத் யுத்தம். அந்த உஹத் யுத்தத்தில் இவர் கடுமையான காயம் ஏற்படுது. யாருக்கு? அபு சலமாவுக்கு. அந்த காயம் ஏற்பட்டதுனால வேதனையிலே இருக்கிறாங்க. இது உம்மு சலமாவை கடுமையான ஒரு வருத்தத்தில் ஆழ்த்தது. அப்போ ரசூலுல்லா அடிக்கடி போய் அவ்வளோ போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ரொம்ப சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறாங்க என்பதை கேள்விப்பட்டு, அபு சலமா சக்கராத்தில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே நல்லா பாருங்க, ரசூலுல்லா நிற்கிறாங்க, சில சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அந்த நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அபு சலமாவுடைய ரூஹு பிரிஞ்சிருது. அப்படியே கண் பார்த்த மேனிக்கே இருக்குது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரிலும் முஸ்லீம்லையும் இடம்பெறுது. அப்படியே கண் பார்த்த மேனிக்கவே இருக்குது, அபு சலமா மரணித்து விட்டார். ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு மனிதர் மரணிக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ரூஹை அவர் பார்ப்பார். அந்த ரூஹ் எந்த திசையை நோக்கி செல்கின்றரோ அதை பார்த்த மேனிக்கவே இருக்கும். அதனால தான் கண்கள் மட்டும் பாருங்கள் மௌத்தானவளுக்கு திறந்த மேனிக்கவே இருக்கும். அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, அவங்க தான் அந்த கண்ணை கசக்கி மூடுறாங்க, கண்ணை இழுத்து மூடுறாங்க. கண்ணை அந்த அபு சலமாவுக்கு மூடிட்டு, அவ்வளோ உயிருக்கு உயிராக வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி, அதாவது ரொம்ப ஐடென்டிக்கல் கப்புள்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவங்க. அப்போ அந்த அழுது கொண்டிருந்த உம்மு சலமாட்ட போய் சொல்கிறாங்க, உம்மு சலமாவே நீங்கள் கவலைப்படாதே, உங்களுக்கு அபு சலமாவை விட ஒரு சிறந்த ஒரு துணையை, ஒரு சிறந்த கணவரை அல்லாஹ் உங்களுக்கு தருவாண்டு. அப்போ அழுது கொண்டிருந்த உம்மு சலமா சொன்னார்களாம், ரசூலுல்லா நீங்கள் எனக்கு ஆறுதலுக்காக சொல்கிறீ, எனக்கு அபு சலமாவை விட உண்மையிலேயே ஒரு சிறந்த துணை எங்கே இந்த உலகத்தில் கிடைக்கும், அவரை நான் இழந்துட்டேன் நாயகமே, எனக்கு இவரை விட ஒரு சிறந்த துணை எங்கே இந்த கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் பாருங்கள். யார் அந்த துவாவை கேட்டாங்களோ அவளையே அல்லாஹ் அவளுக்கு பரிசாக ஆக்கினான்.
அவர்களுடைய இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு உம்மு சலாமாவை பெண் கேட்டு ரசூலுல்லாவே ஆள் அனுப்புகிறாங்க. உடனடியாக உம்மு சலாமா ஒத்துக்கிறாங்க. அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தேறுது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில். உஹத் யுத்தம் முடிந்து ஷவ்வால் மாதம் நடைபெற்று அவருடைய இத்தாவுடைய காலம் முடிந்து ஹிஜ்ரி 4இலே உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லா திருமணம் முடித்து தன்னுடைய மனைவி ஆக்கிடுறாங்க. அப்போ உம்மு சலாமா வந்து சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லா, நீங்கள் அபு சலாமாவுடைய மரணத்தின் போது சொன்னீங்க அபு சலாமாவை விட ஒரு சிறந்த துணையை தருவாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்துட்டான்னு வைங்களேன். ஒரு நாள் ரசூலுல்லா வந்து திருப்பி உம்மு சலாமாட்ட கேட்குறாங்க, உம்மு சலாமாவே, நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் என்னையவே உங்களுக்கு பரிசாக ஆக்கிட்டான், உண்மையிலே நான் கேட்டதுவா நிறைவேறி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அழுதுறாங்க உம்மு சலாமா. அழுதுட்டு சொல்கிறாங்க, அபு சலாமா சிறந்தவர் தான் நாயகமே, ஆனால் அவரை விட பல மடங்கு சிறந்தவர் நீங்கள். நீங்கள் என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் அவ்வளோ நல்லாக நீங்கள் என்னை பார்த்துக்கொள்கிறீன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரசூலுல்லா மேலே ஒரு புரிதலோடு நடந்து கொண்ட ஒரு அழகிய மனைவி உம்மு சலாமா. இவங்க வரலாற்றில் இவங்களுடைய பற்றி முக்கியமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லா ஒரு நாளைக்கு மேலே ஒரு பயணம் வெளியூருக்கு செல்வதாக இருந்தாலே பொஞ்சாதி இல்லாமல் போக மாட்டாங்க. தன் மனைவிகளில் ஒருவரை அழைத்து கொண்டு தான் செல்வாங்க. நிறைய மனைவிமார்கள் என்பதனால் எந்த மனைவியை அழைத்து கொண்டு போகிறதுங்கிறதுக்கு சீட்டு குலுக்கி போடுவாங்க. எந்த மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவியை அழைத்து கொண்டு போவாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்கஅதா மாதம் ரசூலுல்லாவுக்கு ஒரு அழகிய ஒரு கனவை அல்லாஹ் தத்ரூபமாக காட்டுறான். எப்படி கஅபாவுக்கு போகிற மாதிரி, அந்த கஅபாவில் போய் தவாப் செய்கிற மாதிரி, அவர்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுறது மாதிரி, அங்கே போய் வணக்க வழிபாடுகளை செய்கிற மாதிரி கனவை ரசூலுல்லா பார்க்குறாங்க. தான் கண்ட கனவை தன் தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட. அப்போ ரசூலுல்லாட்ட சஹாபாவுக்கு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது, இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு மக்காவை பிரிந்து, ஆகவே மக்காவுக்கு உம்ரா செய்வதற்கான ஒரு அழைப்பாக நான் அந்த கனவை பார்க்குறேன்னு சொன்னோன்னே, சரி ரசூலுல்லா நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டு தோழர்களும் தயாராகிறாங்க. எத்தனை பேர் தயாரானாங்க? 1400 பேர் உம்ரா செய்கிறதுக்கு தயாராகி போகிறாங்க. அப்படி தயார் செய்து அவங்க போகக்கூடிய சமயத்தில் பல இக்கட்டுகளை அவங்க அடைஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லா மக்காவை நோக்கி வர்றாங்கிறது இவங்களுக்கு பொறுக்கலை. ஏன்னா நான் உங்களுக்கு வரலாற்றில் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன், பத்ர் யுத்தத்தில் தோல்வி, உஹத் யுத்தத்தில் தோல்வி, அகல் போரில் தோல்வி, இப்படி தொடர்ந்து தோல்விகளே கண்டு வந்ததுனால ரசூலுல்லாவை உயிரை கொல்லணுங்கிற முடிவுக்கு இவனை வந்துட்டானோ. அப்போ இப்படி இருக்க இவர் தைரியமாக நம்ம ஊருக்குள்ளேயே வர்றாரா, இவனை உள்ளக்கே விடக்கூடாது என்ற முடிவுக்கு மக்காவாசியோ வந்துடுறானோ. ஆனால் இவங்க உம்ரா செய்கிறதுக்கு 1000 வீரர்களோடு ரசூலுல்லா வர்றாங்க. இதில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், காலித் பின் வலீத் 200 வீரர்களோடு வர்றார், எப்படியாச்சும் ரசூலுல்லாவை கொலை செஞ்சிடணுன்று. அப்போ அவர் என்ன அதுக்கு முடிவெடுக்கிறார் தெரியுமா, இந்த சஹாபாக்கள் இருக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாவை நெருங்க முடியாது, ஏன்னா அவங்க இயற்கை அரணாக நின்று கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறார், காலித் பின் வலீது ரசூலுல்லா தொழுகுவாங்க பார்த்தீங்களா, அந்த தொழுகிற நேரத்தில் போய் என்ன செஞ்சுருவோம், சஹாபாக்களாலையும் தடுக்க முடியாது, அப்போ அவங்கள போய் கொலை செஞ்சிருவோம்னு முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட அஹ்கமல் ஹாக்கிமீன். அப்போ தான் அல்லாஹ் வந்து காலித் பின் வலீது வந்து எப்படா ரசூலுல்லா தொழுவாங்க, அவங்கள கொல்லலான்னு முடிவெடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் எந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிறான் என்று ஹதீஸ் புகாரியில் வருதுண்டா, அச்ச நேர தொழுகை, சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு பயமான சூழலில் ஒரு வகையான தொழுகையை அல்லாஹ் அந்த ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தான் கடமையாக்கவே செய்கிறான். அப்போ அந்த நிலையிலேயும் காஃபிர்கள் தோல்வி விட்டுடுறாங்க பாருங்கள். இப்போ ரசூலுல்லா அடுத்த கட்டம் மக்காவுக்குள்ளே நுழைய இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ரசூலுல்லாவை இந்த அரசு எப்படி உம்ரா செய்ய விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருந்துடுறானும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதற்கான நியாயம் பேசுறதுக்காக பொதுவாக அவனை யாரோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறானோ பாருங்கள், அபூபக்கரோ உமரோ அலி அவர்களோடு அவனை காட்டத்தோடு இருக்கிறானோ. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவே பேச்சுவார்த்தைக்காக ரசூலை அனுப்புகிறாங்க, நீங்கள் போயிட்டு நைட்டுக்கு வந்துருங்க, அவங்க மக்காவாசியோ என்ன நிலையில் இருக்கானோன்னு கேட்டு சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் போயிடுறாங்க. போனால் என்னாகுது, போனவங்க ஒரு நாள் ஆயிடுச்சு, அடுத்த நாள் ஆயிடுச்சு அவங்க வரக்கானோ. அப்போ எல்லா சஹாபாக்களும் முடிவுக்கு வந்துடுறாங்க, உஸ்மானை என்ன செஞ்சிட்டானோ, இவனும் கொலை செஞ்சிட்டானோ. உஸ்மான் அவருடைய உயிருக்கு என்னவாயிருச்சு, மக்காவாசிகளால் ஆபத்தாயிருச்சுன்னு. அப்போ ரசூலுல்லா ஒரு மரத்தடியின் கீழே நின்று என்ன செய்கிறாங்கண்டா,
உஸ்மான் அப்படி வந்து கொல்லப்பட்டிருந்தால் உஸ்மானுக்காக நம்ம என்ன செய்யணும், நியாயம் கேட்டு போராடணும். யார் யாரெல்லாம் என்னட்ட வந்து அந்த நியாயத்துக்கு வருவியன்னு கேட்கும் பொழுது அங்கே இருந்த அனைத்து சஹாபாக்களும் ரசூலுல்லாவுடைய கையை பிடிச்சி பையத்து செய்கிறாங்க. யார் ரசூலுல்லா, அப்படி உஸ்மானுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் அதுக்கு நம்ம பழி தீர்ப்போம் குரேஷியர்களே என்று. இந்த வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சும்மா இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூலுல்லாவுடைய கையை பிடிச்சி பையத்து செய்தார்களே, இந்த பையத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பையத்து ரில்வான், அல்லாஹுவால் திருப்தி பொருந்தப்பட்ட பையத் என்று. அதில் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், நபியே அந்த மரத்தடியின் கீழே அந்த பையத்து ரில்வானில் யார் உன் கையை பிடித்து பையத்து செய்தார்களோ அவர்கள் உன் கையை பற்றவில்லை, அவர்கள் அல்லாஹுடைய கையை பற்றி விட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த பையத்தை பற்றி சொல்லி காட்டுறான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர்கள் தாக்குதல் செய்வதற்காக தயாரான சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வந்துடுறாங்க மக்காவிலேருந்து. அப்போ அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்றவோட அந்த தாக்குதல் நிப்பாட்டப்படுது. கடைசியாக என்ன வருதுண்டா, ரெண்டு பக்கமும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம்னு வந்துடுறாங்க. உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பொதுவான உடன்படிக்கைக்கு வருவோம். யார், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு நடுவில் இல்லை, முஸ்லீம்களும் காஃபிர்களுக்கு நடுவில் ஒரு சமரசத்துக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் எதுக்குறாங்க, எதுக்கு காஃபிர்களோட நம்ம ஒத்துழைச்சு போகணும், நம்ம எந்த அளவுக்கு உமர் அலியல்லாஹு அன்ஹு கேட்குறாண்டா, நம்ம சத்தியத்திலையும் அவனும் அசத்தியத்திலையும் இருக்க, நம்மில் ஒருவர் இறந்தால் சொர்க்கத்துக்கும் அவங்களில் ஒருவார் இந்த நிலையில் இறந்தால் நரகத்துக்கும் போகும்போது நம்ம ஏன் ரசூல்லா அவனோட போய் உடன்படிக்கைக்கு போவோம்னு சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹுடைய கட்டளை உமரே நான் என்ன செய்வேன் என்று. உமர் அலியல்லாஹு அன்ஹு கடுமையான எதிர்த்தக்கூடிய எந்த சமயத்திலும் இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த உடன்படிக்கையுடைய பேர் தான் என்னது, ஹுதைபியா. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை செய்யப்பட்டு அதில் முக்கியமான சாராம்சமே என்னென்னா, இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் செய்யணும், அதுவும் மூன்று நாள் தான் தங்கணுங்கிற அளவுக்குலாம் முடிவெடுத்துடுறாங்க. ரசூலுல்லா சஹாபாக்கள் அவ்வளோ ஆசையோடு உம்ரா செய்யணும்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள். அப்போ எல்லாரும் அவங்க பலி பிராணிகளோடு வந்திருக்கிறாங்க, அவங்களால ஏண்ட ஆடையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கத்துறாங்க, மக்களே நாம் உடன்படிக்கை செஞ்சிட்டோம், இந்த வருஷம் உம்ரா இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதோடையும் மக்கள் குழம்பிடுறாங்க, அவ்வளோ பேரும் கூச்சல் குழப்பம் போடுறாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேரில் 1400 பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, மறுபடி நமக்கு இந்த தடவை உம்ரா இல்லையா, நம் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் வீணாயிருச்சு, கொண்டுருச்சு கொடுத்துருச்சுன்னு அவங்க எல்லாரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய சத்தத்தில் ரசூலுல்லா கத்துறாங்க, மக்களே ஆனால் நம்ம நீயத்து வச்சுட்டோம் உம்ராவுக்கு, அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த எல்லையில் உங்கள் முடியை நீங்கள் வெட்டிருங்க, உங்களுடைய முடிகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்க, நீங்கள் கொண்டு வந்த பலி புராணியை நீங்கள் நீயத்து வச்சு அறுத்துருங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லா கத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே சஹாபாக்கள் செவியில் போய் கேட்கல. ஏன்னா அவ்வளோ பேர் கத்தும்போது சொல்கிற ஒரு வார்த்தை எங்கே போய் கேட்கும். ரசூலுல்லா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, மறுபடியும் இப்படி தோழர்கள் நம்முடைய வார்த்தையை ஒன்றும் கேட்ட மாதிரி இல்லை என்று, அதாவது கேட்காம இல்லை, அவர்களுக்கு விளங்கலை. அப்போ ஒரு மனைவியுடைய நிலையை பாருங்கள், ஒரு கணவனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மந்திரிகளாக அல்லாஹ் ஒரு பெண்ணை நாடியிருக்கிறான். ரசூல்லா அபு சலமாவுக்கு மட்டும் இல்லை, ரசூல்லாவுக்கும் ஒரு சிறந்த ஒரு மனைவியாக பல நிலையில் ரசூல்லாவுக்கு, அதாவது ஒரு ஆண் திணறக்கூடிய சமயத்திலே ஒரு பெண் ஆலோசனை சொல்லி ஒரு ஸ்திரப்படுத்திய வரலாறு இந்த ஹுதைபியா வரலாறு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, யார் ரசூல்லா இதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க உம்மு சலமா சலமாவே தாராளமாக என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாட்ட அவங்க சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் விரக்தியில் இருக்கிறாங்க, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவர்களுடைய காதில் போய் கேட்காது, ஏண்டா மக்கள் எல்லாம் வெற்று வார்த்தைகளில் உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, ஆகவே நீங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க எல்லாரும் பார்க்க மாதிரி ஒரு உயரமான இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டு அந்த முடி வெட்டுபவனை அழைத்து நீங்கள் உங்கள் முடியை நீங்கள் வெட்டிருங்கிற சொல்லலாம், அதன் பிறகு உங்களுடைய பலி பிராணியை நீங்கள் அறுத்துருங்க. இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதை அவங்க கவனிச்சுட்டாங்கண்டா, அதை பார்த்துட்டு அவங்களே என்ன செய்வாங்க, தன்னால் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வேர்ட்ஸ் என்று, வார்த்தைகளை விட செயலுக்குண்டான சக்தி ரொம்ப வேகமாக புரிந்து கொள்ளும். அப்போ ரசூலுல்லா தன் மனைவி இவ்வளோ என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது என்று நினைக்காமல், இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மனைவி ஒரு நல்ல கருத்து சொல்லுவதால் நீ சுமையறி உனக்கு ஒன்றும் தெரியாது, பொம்பளைக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, பொம்பளைக்கு ஒன்றும் தெரியாது, இது யார் சொன்ன புழக்கம்னு தெரியலை. ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய உரிமை இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமா, ஒரு நல்ல கருத்துக்களை யார்கிட்டேந்து வேணாலும் கேட்கலாம். அதாவது இஸ்லாம் வந்து
ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, ரெண்டுமே இஸ்லாத்துக்கு ஆவாத காரியம். ரொம்ப பெண்ணியவாதி, ரொம்ப ஃபெமினிஸ்ட், அப்படி இப்படி என்று பேசக்கூடிய கொள்கையும் இஸ்லாத்திற்கு ஆவாது. ஆண் ஆதிக்கர்களாக இருக்கிறாங்க பாருங்க, இதுவும் இஸ்லாத்தில் ஆவாது. இஸ்லாம் அது ரெண்டிற்கும் ஒரு மத்திய ரேகையை நமக்கு காட்டுகின்றது. அதாவது பெண் என்பவள் மென்மையானவள், பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள், பெண் என்பவள் அது வேண்டா ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் எப்போவுமே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம், ரோட்டில் போட மாட்டோம், கவர் பண்ணாமல் வைக்க மாட்டோம். அதனால தான் இஸ்லாம் அவ்வளோ தூரம் பெண்களை ஒரு ஹிஜாப் என்ற சட்டத்தில் சொல்லுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கக்கூடிய அரண். அப்போ அந்த பெண்களுடைய விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனால் ரசுல்லா லக்கத் காணலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் ஹிசாபில் 21வது வசனத்தில் சொல்கிறானே, அந்த அழகிய முன்மாதிரி இன்றைக்கு மார்க்கம் குரான் சொன்னால் பேசக்கூடிய மக்களோட எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் தன்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் ரொம்ப கோட்டை விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான மதிப்போ அவங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தையே வழங்குவதில் தவறிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லா அப்படி தவறலை. இந்த பிள்ளை என்ன சொல்கிறது சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படி நினைக்கல. ஒரு நல்ல விஷயம், நல்ல கருத்து, ஒரு நல்ல மஷூரா, நல்ல ஒரு ஆலோசனை யாரிடம் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்று இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக என்ன செஞ்சாங்க, உம்மு சலாமா அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு உயரமான இடத்துல மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த முடிவெட்டுபவனை அழைத்து தன்னுடைய முடிகளை நீக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கண்டா, பத்ர் யுத்தத்தில் அபூஜஹல் பயன்படுத்திய ஒட்டகத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒட்டகத்தை காஃபிர்களுக்கு வெறுப்பூட்டும் விதமாக அந்த ஒட்டகத்தை தன்னுடைய குர்பானியாக ரசூலுல்லா அறுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு மற்ற அனைத்து சஹாபாக்களும் அப்படியே கூச்சல் குழப்பமாக இருந்த இடம் ஒரு நிசப்தமாக ஆயிரும், அமைதியாக ஆகி மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க முடிகளை வெட்டிட்டு அவங்களுடைய பலிப்பிராணி அறுத்துடுறாங்க. ரசூலுல்லா கடைசியில் சொன்னாங்க, உம்மு சலமாவே நீங்கள் இல்லைன்னா இந்த சமயம் என்னால் இதை வந்து நான் வந்து கொண்டு செலுத்திருக்கவே முடியாது, சஹாபாக்களையும் சரி செய்து அவர்கள் கொண்டு வந்த பலிப்பிராணியை அறுக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய கருத்து மிகப்பெரிய ஒரு அழகிய ஆலோசனையை தந்தது என்று சொல்லி உம்மு சலமாவுடைய அறிவுக்கும் அவர்களுடைய அழகான கருத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எப்போவுமே அவங்க மேலே மரியாதையும் கண்ணியும் வழங்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாங்க. நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உம்மு சலமாவுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்துக்கக்கூடிய ஒரு அழகிய ஆளாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது வெறும் ஒரு இல்லறத்தோடு ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோடு கடந்து விடக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாய வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் கணவன் என்பவள் மனைவிக்கும், மனைவி என்பவர் கணவனுக்கு ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு ஆடையாக, கண்ணியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அவளுடைய கருத்துக்களையும் உணர்ந்து ஒரு ஆண் நடக்க வேண்டும். அதே போன்று அந்த ஆணும் அந்த பெண்ணுக்குண்டான மரியாதை, அவளுக்குண்டான கண்ணியத்தை, அவளுடைய உறவுகளுக்குண்டான மரியாதை என்ற ரசூலுல்லா வந்து என்ன செய்வாங்களாம், கதிஜா நாயகியுடைய தோழிமார்கள் வந்துட்டால் ஓ எந்திரிச்சு போய் அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம், சர்வ் பண்ணுவாங்களாம். இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி. எப்போ வந்து கதிஜா நாயகியுடைய உறவினர்கள் வந்தாலும் சரி, அவங்களுடைய தோழிமார்கள் வந்தாலும் சரி, ரசூலுல்லாவே அவங்களுக்கு போய் பணிவிடைகள் செய்வாங்களாம், அவங்களுக்கான விருந்தோமங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் பார்ப்பாங்களாம். அதே மாதிரி தன் மனைவிமார்களுக்கு மத்தியில் கதிஜாமாவை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், கதிஜா மாதிரி வராதுன்னு. இது இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப வெறுப்பை ஊட்டியது. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, ஆமாம் விடுங்க, எப்போ பார் நீங்கள் அந்த சிவத்த தோள்களையுடைய அந்த குறைசி கிளவியை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் எங்களையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எப்போ பார் அந்த கிளவியை பற்றி தான், அந்த குறைசி கிளவியை பற்றியே நீங்கள் பேசுவேன்னு கதிஜாமாவை பற்றி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லா உம்மு சலமாவும் அப்போ இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் ஆயிஷாவே, நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சிவந்த தோள்களையுடைய குறைசி கிளவியுடைய இடத்தை உங்களால் யாராலும் நிரப்ப முடியாது என்று சொல்கிறாங்கண்டா. இதுதான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கான அர்த்தம். ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவளுக்கு நன்றி செலுத்துபவர், அவருக்குண்டான கண்ணியம் கொடுப்பவரே இன்றைக்கு குறைவு. மனைவி இறந்ததற்கு பிறகும் ஒரு மனைவியை பற்றி ஒரு ஆண் நினைக்கிறாண்டா, அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம். ரசூலுல்லா கதிஜா நாயகியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அழுதுருவாங்க, கண்கள் கண்ணீரை பாய்ச்சல். கதிஜா நாயகி வாழ்ந்த வரைக்கும் ரசூலுல்லா இன்னொரு பெண்ணை முடிக்கவே இல்லை, அதுதான் வரலாறு. 25 வயசில் கதிஜாமாவை கல்யாணம் முடித்தாங்க, 50 வயசில் கதிஜாமா மூத்தானாங்க. இந்த 25 வருஷ வாழ்க்கையில் ரசூலுல்லாவுடைய லைஃப்பில் இன்னொரு பெண் வரவே இல்லை. கதிஜாமா மூத்தானதுக்கு அப்புறம்தான் இஸ்லாத்துடைய கட்டளையின் பேரில், அல்லாஹுடைய நாட்டத்தின் பேரில் ஒவ்வொரு திருமணத்தை ரசூலுல்லா செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்லேயே ஆயிஷா நாயகிக்கு அடுத்ததாக
அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ரெண்டு மனைவிமார்கள் யார் என்று பார்த்தேன்டா, ஒன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருவர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் உம்மு சலமா அவர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரவர்களே, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறை கேட்டோம். அவர்கள் எந்த ஒரு அழகிய வாழ்க்கையை ரசூலுல்லாஹோடு வாழ்ந்து அழகிய புரிதலோடு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அழகிய மந்திரியாக விளங்கினார்களோ, அப்படிப்பட்ட மனைவிமார்களை அல்லாஹ் நமக்கும் ரசூலுல்லாஹ் போன்று ஒழுக்கமுள்ள கணவன்மார்களாக பெண்களுக்கும் அனைவருக்கும் வாஜிபாக்கி தந்தல் புரிந்து இல்லற வாழ்க்கையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சிறந்த குழந்தைகளையும் சரி ஒரு சமூக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய உத்தம கூட்டத்திலே அல்லாஹ் நம் யாவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.